இந்த வருஷம் பொங்கலுக்கு வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வேஸ்டான ட்ரெஸ் கிடைச்சிது. ஸோ இதை வச்சு ஒரு செமையான லைஃப் ஆகலாம் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோவில் போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு தான் தூக்கி போடான்னு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் எனக்கு பத்தவே இல்லை. ஸோ இதை வச்சு ஒரு செமையான கிரேசியான ஒரு லைஃப் ஆக்ட் தான் நாங்கள் மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்லையும் ஜீன்ஸ் பேண்ட் இருந்தால் நீங்கள் தூக்கி போடாமல் இதை செஞ்சு பாருங்கள். ஸோ ஜீன்ஸ் பேண்ட்டை திருப்பி போட்டு பேக் சைடில் இருக்கிற ரெண்டு பேக்கெட்டில் வந்து நீங்கள் காலை உள்ளே விட்டுட்டு, ஸோ பேக் சைடில் வந்து உங்கள் கால் சைஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த உங்கள் கால் சைஸை வந்து அப்படியே நீங்கள் இந்த பேக் சைடில் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்ச இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரைஞ்சதுக்கு வெளியே கட் பண்ணுங்கள், உள்ளே கட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்டே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ வரைஞ்சதுக்கு வெளியே கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ என்ன நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு ஷூ தான் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்குள்ளேயே நம்ம போட்டு நடக்கிற மாதிரி நம்ம ஒரு ஷூ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசாக வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா செமையாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம காலில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று ஒன்று ஒரு சைஸ் மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஆனால் வந்து கரெக்டாக பத்தும், அது அளவு வச்சு தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் கால் சைஸ் என்னமோ அது கரெக்டாக பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பெருசாகவோ சின்னதாகவோ கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கால் வந்து கீழே போடும். ஸோ பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா மடங்கி மடங்கி போயிடும். ஸோ கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா காலில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஷூ மாதிரி சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸையும் வந்து நம்ம காலில் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வெளியே போட்டு போகணுன்னா கீழே ரப்பர் இல்லைனா உட்டு ஏதாச்சும் காலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நடந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்குங்க, போட்டதே வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் இந்த மாதிரி குப்பை கலைஞ்சுன்னா அப்படியே நீங்கள் காலாலேயே வந்து ஒரு ஓரமாக தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி கீழே ஒரே குப்பை குப்பையாக இருக்குது. இதே ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு இன்னொரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வருது பாருங்கள். ரெண்டாவது நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைடு பேக்கெட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அந்த பேக்கெட்டை ஒண்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்கெட்ச் பென்சிலில் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்கோலை வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளே கட் பண்ணினாலும் அந்த பேக்கெட் வந்து ஓட்டை ஆயிரும். கரெக்டாக நீங்கள் கீழே பார்த்து பார்த்து கட் பண்ணணும். இதுதான் பெரிய மிஸ்டேக்கு. நான் ஏற்கனவே ஒரு பேக்கெட்டை ஓட்டை பண்ணிட்டு தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகள் கிளாத்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேக்கெட் அளவு ஒண்டி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ அப்ளை பண்ணி கீழே வந்து அந்த பேக்கெட்டை வந்து அந்த க்ளூவோடு அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க பேக்கெட்டை ஒட்டியாச்சு. வெளியே இருக்க அந்த கிளாத்தை வந்து அந்த பேக்கெட்டோட வந்து மடித்து ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நீங்கள் மடித்து ஒட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸாக தெரியும். ஸோ ஒரு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மை அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்தால் நீங்கள் தைச்சி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து நம்ம மேலே வந்து மூணு இடத்துல ஒட்டிக்கிறோம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியே அப்ளை பண்ணி கூட ஒரு நீட்டாக கூட ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ பாத்ரூமில் வந்து ஸ்லாப்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், ஜீன்ஸ் பேண்ட் பேக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எதுனாலும் சோப்பை தவிர நீங்கள் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷ்ஷு, ஷேவிங் மிஷினு, ஸோ இந்த மாதிரி ஷாம்பு எல்லாமே வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இதிலே போட்டு வச்சுக்கலாம். ஸோ செம அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீன்ஸ் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஒன்று பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒண்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் கிட்டக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டிச்சை நீங்கள் கட் பண்ணால் கூட நீங்கள் ஜீன்ஸ் அந்த சின்ன பேக்கெட் வந்து ஓட்டை ஆகிடும். ஸோ கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் சின்ன பேக்கெட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு.
ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க இதெல்லாம் கட் எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து இதோ பேப்பர் இப்போ காசு இருக்க மாதிரியே தோணுச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போயோ வச்சு 1000 ரூபா அப்படியே கிடக்குது. இந்த பேண்ட்டை தூக்கி போட்டு இப்போ தான் எடுத்தோம். ஸோ மேலேருந்து ஸோ இந்த 1000 ரூபா அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. இதை என்ன பண்ணுறதுனே தெரியல, மனசே கஷ்டமாகுது. ஸோ யாருக்காச்சும் இந்த 1000 ரூபா ஏதாச்சும் மாற்ற முடியுமா ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெல்க்ரோ சின்னதாக இந்த மாதிரி வெல்க்ரோவை எடுத்து ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ பெருசாக அந்த வெல்க்ரோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வெல்க்ரோ வந்து கரெக்டாக வந்து மேலே கீழேன்னு வந்து நிறைய கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். ஸோ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும், பிஞ்சு வரவே வராது. நம்ம என்ன மேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேக்கெட்டில் இருக்க சின்ன பேக்கெட்டை வச்சு ஒரு மணி பர்ஸ் தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம், ஒரு பர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்ஸ் வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் குத்திங்கன்னா பத்திரமா சேஃபாக வச்சுப்பானுங்க, காசை ஒழிச்சு வச்சுப்பானுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஒரு பையனுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.